இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமாக நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக நாங்கள் ஆக்குவோம். இது வெறும் பேச்சு கிடையாது. எங்களுக்கு முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில்மலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம். எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி அது. அது நாங்கள் வெறும் பேச்சு மட்டும் இல்லை, நாங்கள் செய்வோம். அதாவது திமுக முதல் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் ஆக்கியது 1999 ஆ ராசா. ஆனால் பாட்டாளிமால் கட்சி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அவரை அமைச்சர் ஆக்கியது 1998. நாங்கள் 98 தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சர் ஆக்கிட்டோம். ஆனால் திமுக முதலாக 99 தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை முதலமைச்சர் ஆக்குனாங்க. எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர், எங்கள் கட்சியினுடைய பைலாசர். இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமாக செய்தது எங்களுடைய மருத்துவரையாவும் பாட்டாளிமன் கட்சி தான். வேற யாருமே கிட்ட கூட வர முடியாது. அதாவது நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் 22 மத்தியில் உள்ள மருத்துவ படிப்பில் பட்டியலின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது. எனக்கு முன்பு சங்கரானந்த் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தார், அவராலும் கொண்டு வர முடியல. ஆனால் முதலாக பட்டியலின மக்களுக்கு இந்திய அளவில் ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டாவில் மெடிக்கலில் வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தார். கொண்டு வர செய்ய சொன்னது மருத்துவர் ஐயா அப்படின்னு சொன்னது. அதே போன்று தாம்பரம் அங்கே இருக்கின்ற தேசிய சித்த மையம் இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா, அதில் பண்டிதர் அயோத்தியா தாஸ் பேரை வைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வந்தது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது இந்த அன்புமணி ராம். பண்டிதர் அயோத்தியா தாஸ் என்பது ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்தர், சித்த மருத்துவர். அப்படி அவர் பேரை வைத்து அது ஒரு அவருடைய சிலையை அங்கே போய் திறந்திருக்கிறோம். நம்மளாம் திறந்திருக்கிறதால அதே போன்று குடிதாங்கின்னு ஒரு ஊரில் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கே சென்று ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து ஊர் நடுவிலே சுமர்ந்து அடக்கம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் பண்ணலை நாங்கள் அதெல்லாம். அது மட்டும் இல்லை, டெல்லியில் நான் அமைச்சராக நேரத்தில் தோராட் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி இந்தியாவில் உள்ள மருத்துவ நிறுவனங்களில் மருத்துவ கல்வி நிறுவனங்களில் பட்டியலின மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்வதற்காக, டிஸ்கிரிமினேஷன் சொல்லுறது பாகுபாடு அது இருந்தால் அதை சரி செய்வதற்கு ஒரு தோராட் கமிட்டியை நான் தான் உருவாக்கி அதில் நான் சரி செய்தேன். ஒவ்வொரு அங்கே இருக்கிற எய்ம்ஸ்லேயோ அல்லது ஜிப்மர்லேயோ பிடிஐ சண்டிகர்லேயோ நிம்ஹான்ஸ் இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அது சரி செய்தது எல்லாமே. அதனால் இவ்வளோ இன்னும் ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலையை திறந்தது எங்கள் ஐயா தான். வேறு எந்த இன்னும் சொல்லப்போனால் பட்டியலினை சமுதாயத்தை சார்ந்த தலைவரும் செஞ்சது கிடையாது, எங்கள் ஐயா தான் செஞ்சிருக்கிறார். அதே போன்று அருந்ததியர் உள்ஒதுக்கீடு இப்போ உச்சநீதிமன்றம் எடுத்திருக்காங்கல்ல, அதற்கு முதல் குரல் கொடுத்தது எங்கள் ஐயா, போராட்டது எங்கள் ஐயா, மாநாடு போட்டது எங்கள் ஐயா, முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் கலைஞரை வலியுறுத்தி கொடுக்க செய்தது எங்கள் ஐயா தான். இப்படி எவ்வளோ திட்டங்கள் நன்மைகளை வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின சமுதாயத்திற்கு தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம், இன்னும் செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம்.